Hi friends, welcome back to my channel, Hema's Heaven. இன்னைக்கு ஹேமாஸ் ஹெவனில் வீட்டிலேயே பீனட் பட்டர் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் ஒரு கப் வேர்க்கடலையை அதில் போட்டுக்கலாம். வேர்க்கடலையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. ஆனால் தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறணும். அதுக்காக அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிளறாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். அப்படி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தாலும் ஒன்று ரெண்டு கடலை வந்துட்டு தீஞ்சு போக தான் செய்யும். அதை வந்து நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க, கொஞ்சம் வந்து கலர் மாறணும். நம்ம எதுக்காக இப்போ வந்து அதை வறுத்துட்ருக்கோம் அப்படின்னா, வேர்க்கடலையோட தோல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வறுத்தா மட்டும்தான் நம்மளால் இப்படி கையிலேயே மசிக்கும்போது தோல் வந்து வந்துடும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா தோலை எடுத்துக்கோங்க. அப்படி நல்லா அப்படி இந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும், தோல் வந்துடும். நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி எடுத்துருங்க. ஓகே, அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை, கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் எதுக்காகனா நல்லா அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இந்த நிலக்கடையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம்னா, பாதாம், பிஸ்தா இதில் தான் வந்து நிறைய சத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட இந்த பீனட்டில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால தான் ஃபாரினர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த பீனட் பட்டரை வந்து அவங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கிறாங்க. இது வந்து கொழுப்பை வந்து கரைக்கிற தன்மை இருக்குது. நம்ம வந்து நிலக்கடலை சாப்பிட்டோம்னா குண்டாயிடுவோம் அந்த மாதிரி நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இதில் வந்து கொழுப்பை வந்து கரைக்கிற நிறைய சத்து இருக்குது. அந்த மாதிரி இந்த பீனட்டில் செய்கிற கடலை மிட்டாயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அதில் வந்து கடலை மிட்டாயில் நம்ம வெல்லமும் போட்டிருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பீனட்டில் செஞ்ச இந்த பீனட் பட்டர் இல்லை கடலை முட்டாய் இப்படி கொடுத்தோம்னா அவங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.